ஆட்சிக்கு வர்றதுக்காக முடியாத நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாரு. வாக்குறுதிகள் கொடுக்குறப்போ ஆட்சிக்கு நம்ம வருவோமா வரமாட்டோமாங்க தெரியாத சூழ்நிலை, வரமாட்டோங்கிற நம்பிக்கையில கொடுத்தது மாதிரி தெரியுது. ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தது ஸ்டாலினுடைய ஆட்சி, ஆரம்பத்துல நல்லா இருக்கு, போக போக ஒரு மாதிரி தான் சிறப்பாக இருக்கு. செயல்பாட்டுகளே 99% இஸ் குட். மூன்றாண்டு கால முதல்வர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி எப்படி பாக்குறீங்க? திமுக ஆட்சியில எல்லாம் ஒரு மாற்றத்துக்காக அவங்களை கொண்டாங்க, அவங்களும் பெருசாக திருப்தின்னு சொல்ல முடியாது. இல்லை இல்லை, அவரும் அவ்வளோ பண்ணியிருக்காரு, ரொம்ப பண்ண சொல்ல முடியாது. சொன்னதில் நிறைய பாதிக்கு தான் செய்திருக்காரு. அதான் விலைவாசி ஏற்றணும், இது ஒன்றும் ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. ஆட்சி வந்து ஒரு வகையில் பார்க்கும்போது பரவாயில்ல, இன்னொரு வகையில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப பெரிய லெவலில் சொல்லுவேன், எதிர்பார்த்த அளவில் நடக்கிறேன். நானும் திமுக தான் எதிர்பார்த்த அளவில் நடக்கலாம். ஆமாம், அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக நடக்கிற அளவுக்கு நடக்கலாம். ஓகே ஓகே. நேயர்களுக்கு நம்மளோட ரியல் ஒன் டீம் கன்னியாகுமரியில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் பயணம் பண்ணி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களோட மனநிலை என்னவா இருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சி எப்படி இருந்தது, அண்ட் ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட நல்ல பெயரை சம்பாதிச்சிருக்காரா இல்லை வெறுப்பை சம்பாதிச்சிருக்காரா, அண்ட் திமுகவோட இந்த 3 ஆண்டு கால ஆட்சி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கன்னியாகுமரியில் இருக்கிற மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 3 ஆண்டு கால முதல்வர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? இப்போ 3 ஆண்டுகளை நெருக்கிட்டு இருக்கு திமுக ஆட்சி, முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு? ஒரு மாற்றத்துக்காக அவங்கள கொண்டு வந்தாங்க, அவங்களும் பெருசாக திருப்தின்னு சொல்ல முடியாத அளவில் இல்லை. இருந்தாலும் ஓகே சரிண்ணா. இப்போ ஸ்டாலின் ஜெயிச்சு முதல்வராகி 3 வருஷம் ஆகுது இல்லைண்ணா, அவர் என்ன அவரோட செல்ல அவரும் அவ்வளோ பண்ணியிருக்காரு, ரொம்ப பண்ண சொல்ல முடியாது. சொன்னதில் நிறைய பாதிக்கு தான் செய்திருக்காரு. பாதி பண்ணியிருக்காரு, பாதி இல்லை, அவ்வளோதான். விரக்தியில் நிறைய பொம்பளைங்க இருக்காங்க, அதாவது வசதி உள்ளவங்க பரவாயில்ல, வசதி இல்லாதவங்க நிறைய பேர் கிடைக்கல. என் கூட பிறந்த தங்கச்சியே இன்னும் வழியெல்லாம் கிடைக்கல, அவர் காத்தா ஆட தான் ஓட்டிருக்காரு. அதுவும் தான் விலைவாசி ஏற்றணும், இது ஒன்றும் ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, எல்லோரும் போகும் மாதிரி தான் இருக்கு. இப்போது தமிழகத்தில் வந்து மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி 3 ஆண்டுகளும் நெருக்கிட்டு இருக்கு, இந்த 3 ஆண்டு கால ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி வந்து ஒரு வகையில் பார்க்கும்போது பரவாயில்ல, இன்னொரு வகையில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, ஆசிரியர் கோரிக்கை அவங்க நிறைவேற்றலை. இப்போ வேக்கண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து யாரையுமே போஸ்டிங் போடாமல் இழுத்தடிச்சிட்ருக்காங்க. இதில் அந்த டிகிரி எல்லாம் குறைச்சி காம்படிட்டிவ் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போது தமிழ்நாட்டில் வந்து திமுகவுடைய ஆட்சி 3 ஆண்டாக நெருக்கிட்டு இருக்கு, இந்த 3 ஆண்டு கால முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு? அவருடைய ஆட்சி ரொம்ப பெரிய லெவலில் சொல்லுவேன், எதிர்பார்த்த அளவில் நடக்கலை. நானும் திமுக தான், எதிர்பார்த்த அளவில் நடக்கலாம். ஆமாம், அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக நடக்கிற அளவுக்கு நடக்கலாம். ஓகே ஓகே. அவர் இதையும் செய்யணும், நிறைய செய்யணும். இலவச பஸ் எல்லாம் தேவையில்லாத வேலை, அதெல்லாம் தப்பான படிப்புக்காரு. இலவச பஸ் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எல்லாரும் முன்னால பஸ் எல்லாம் நடந்தா போயிருந்தாங்க, எல்லாரும் பஸ் தானே போனாங்க. தேவையில்லாத வேலை எல்லாம் செய்திருக்காரு. அவருக்கு கொஞ்சம் இந்த பணத்தை வேற எதுக்காக யூஸ் பண்ணலாம் மக்களுக்கு. இப்போ தமிழகத்தில் 3 ஆண்டுகளை நெருக்கிட்டு இருக்கு மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி, ஆட்சி எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில்? ஆட்சி கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப வேலை தொழில்கள் எல்லாம் முன்னாடி கொஞ்சம் தொழில்கள் நடந்தது, தொழில்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ 3 ஆண்டு கால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட ஆட்சியை பார்க்கணுன்னாக்கா ஆட்சிக்கு வர்றதுக்காக முடியாத நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாரு. வாக்குறுதிகள் கொடுக்குறப்போ ஆட்சிக்கு நம்ம வருவோமா வரமாட்டோமாங்க தெரியாத சூழ்நிலை, வரமாட்டோங்கிற நம்பிக்கையில் கொடுத்தது மாதிரி தெரியுது. நீங்கள் திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரேஷன் கார்டுகளுக்கு 1000 ரூபா கொடுக்க முடியாங்கிறது அவருக்கும் தெரியும். நிர்வாகத்தில் இருந்தார், ஒரு புதிய ஆள் கிடையாது, நேற்று கட்சி ஆரம்பித்த ஆள் கிடையாது, அவருக்கு நிர்வாகம் தெரியும். ஆனால் அவர் செய்யணும்னு சொன்னார், செய்யலை. கல்வி கடன் தள்ளுபடி பண்ணல, ஆனால் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணது ஒரு வாக்குறுதி கொடுக்குறப்பவே அமௌண்ட்டை சொல்லியிருக்கலாம். இப்போ 1 லட்சம் வரைக்கும் 2 லட்சம் வரைக்கும் சொல்லாமல் அவர் கல்வி கடன் மொத்தமாக ரத்துனு மொத்தம்னா 36 லட்சம் 40 லட்சம் ரூபா கல்வி கடன் வாங்கி நல்ல பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குற ஆளுன்னு இருக்கிறாங்க. அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி எடுத்து சிறிய கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்கலாம்னு, அது செய்யலை, மொத்தமாக பண்ணலை. ரேஷன் கார்டுக்கு சொன்னது மாதிரியும் வாக்கு கொடுத்த வாக்குறுதியும் அவரால் முழுக்க நிறைவேற்ற முடியல. பஸ்ஸு ஃப்ரீ கொடுக்கறது வந்து இன்றைக்கி பேங்க்கில் வேலை பார்க்குற 80,000 சம்பளம் வாங்குற ஆளுக்கும் அந்த பஸ்ஸு ஃப்ரீ தான். 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிற வாத்தியாருக்கும் அந்த பஸ்ஸு ஃப்ரீ தான். ஒரு ஒரு பர் டே 300-200 ரூபா சம்பளத்துக்கு போகிற லேடிக்கு அந்த பஸ் தான். ஆனால் அந்த லேடிஸுக்கு போகிற நேரத்துக்கு இந்த பஸ்ஸுக்கு ஏன்னா அந்த டியூட்டிலாம் காலை 8 மணிக்கு இருக்கும். 10 மணிக்கு போகிற ஆளுக்கு பஸ் இலவச பஸ் ஓகே, பட் 7 மணி, 6 மணி, 5 மணிக்கு போகிற ஆளுக்கு இது பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை. 2வது, இன்றைக்கி வந்து நாடு வந்து பஸ்ஸுக்கு பைசா கொடுத்து போகாத அளவுக்கு நிர்வாகம் ஒரு
தேவையில்லை, அவ்வளவுக்கு தமிழ்நாடு வறுமையில் இல்லை. ஸோ அப்படி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் வறுமை கோட்டை இருக்கிறவங்களால கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம், தப்பும் கிடையாது. அது மாதிரி 1000 ரூபா மேட்டரி உண்மையான வறுமை கோட்டை உள்ள ஆளுக்களை 5000 ரூபா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, அது சோம்பேறி ஆக்கும் மக்களை. ஓகே, ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது ஸ்டாலினுடைய ஆட்சி, ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, போக போக ஒரு மாதிரி தொதி மற்ற அரசியலுங்கிற போது ஸ்டாலினுடைய ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது முன்னாடி இருந்ததுக்கு பரவாயில்ல. ஆனால் மக்கள் அடிப்பட்ட மக்கள் அடித்தட்டு மக்கள் இனியும் முன்னேறலை. வேறு 1000 ரூபாயும் இலவச பஸ் கொடுத்துட்டு மட்டும் மக்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. இது உண்மையான ஒரு விஷயம் தான். எது பாம்பரனுக்கு தெரியும், அடித்தட்டு மக்களுக்கு இப்போவும் விலைவாசி பார்த்திங்கன்னா அன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் அன்னைக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் இதை வந்து இதை கொடுத்து 1000 கொடுத்து இலவச பஸ் கொடுத்துன்னு அப்படி வச்சு அவங்களுக்கு வரதுக்கும் மக்கள் திங்க் பண்ணாங்க. முதல்ல ஆரம்பத்தில் வரவேற்பு இருந்து இப்போ கண்டிப்பாக வந்து அவங்களோட இது இல்லை செயல்பாடுகள். அரசு ஊழியர்கள் இன்றைக்கி அவங்களுடைய பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஒரு ஆஃபீஸ் தாலுகா ஆஃபீஸ் போனாலும் சரி வில்லேஜ் ஆஃபீஸ் போனாலும் உடனடிக்குடன் வந்து தீர்வெல்லாம் கிடைக்காது. எப்பவும் சொல்கிறேன் கைவிட்டு இருக்க தான் செய்யுது. எந்த டிபார்ட்மெண்ட்டு போனாலும் கைவிட்டு இருக்குது. அது உண்மையான நிலவரம் மக்கள் மனசில் இருக்குது. இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆண்டு நிறைவு செய்ய போகிறாரு, அவரோட ஆட்சி காலம் எப்படி இருக்கு? சிறப்பாக இருக்கிறது. வேற ஏதாவது அவரை பற்றி? மிகவும் நல்ல ஆட்சி தான் செய்துட்டுருக்காரு. எல்லாரும் சொல்கிறாங்க செய்ய மாட்டேங்காங்க, இவர் வந்திருக்காரு சொல்லி செய்திருக்காரு. 1000 ரூபா கொடுத்துருக்காங்க ஏழை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க, விவசாய லோன்கள் ஈஸியாக கிடைக்கிறன்னு சொல்லிட்டாங்க, பஸ் ஏற்படுத்திருக்காங்க, மிக சிறப்பாக நடக்குது. ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் 3 வருஷம் ஆகுது, 3 வருஷம் கிடக்கிற நிலைமையில் அவரோட ஆட்சி காலம் எப்படி இருக்கு பார்க்குறீங்க? நம்ம இதை நம்ம தொகுதியில் வந்து பெரிய அளவுக்கு சொல்ல முடியாது, தெரியலை. அது இலவச பேருந்து சொல்ல விட்டுருக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. அது கொடுத்துருக்காரு, பாதி மக்களுக்கு கிடச்சி பாதி மக்களுக்கு கிடைக்காமலாம் இருக்கு. கொடுத்தா எல்லாத்துக்கும் நிரந்தரமாக கொடுக்கணும்ல. இப்போ வந்து நிறைய மக்களுக்கு கிடைக்கல, அவங்க பாதிக்கப்பட்ட ஆள் தானே. கொடுத்தா மொத்தத்தில் இந்த ஒரு ரேஷன் கடை மூலம் மட்டும் கொடுத்துருந்தா கூட எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்கும். இது பாதி எல்லோரும் ஓட்டு போடாததான் செஞ்சாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல. திருப்தியாக இருக்கா இல்லை உங்களுக்கு எப்படி இருக்கு? அது எனக்கு சொல்ல தெரியல. இப்போ முதல்வர் ஸ்டாலின் வந்து முதல்வராகி 3 வருஷம் ஆகுது. ஆமாம், முதல்வர் சிஎம் ஆகியிருக்காரு. ஆமாம், இந்த 3 வருஷத்தில் அவரோட செயல்பாடுகள் எப்படியா? செயல்பாடுகளே 99% இஸ் குட். அவர் வந்து திராவிட மாநாடு ஆட்சியை என்ன சொல்லி சொன்னவரை இதே பிஎம் பிரைம் மினிஸ்டர் வந்து இஸ் நாட் குட்னார். அதே பிரைம் மினிஸ்டர் வந்து இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் வந்து 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு நான் கேஸ் தரேன், இதுவும் திராவிட மாடல் ஆட்சி தாங்கிறாரு. அப்படின்னா பிஎம் நரேந்திர மோடி இஸ் ஃபாலோயிங் த ஸ்டாலின் நவ். அதே இப்போ ஸ்டாலின் வந்து முதலமைச்சராகி 3 வருஷம் ஆக போகுது. ஆமாம், இந்த 3 வருஷத்தில் அவர் செயல்பாடு எப்படி இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? நல்லா தான் இருக்குது. ஆனால் விலைவாசிகள் குறையில்லையா? விலைவாசி ஏறிட்டேலாம் இருக்குது. மக்கள் வந்து நடுத்தரவாதி எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பணம் இருக்கக்கூடியவங்க மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதுதான் நடக்கும். இப்போ முதல்வர் ஸ்டாலின் முதல்வராகி 3 வருஷம் ஆகுது. ஆமாம், அவரோட செயல்பாடுகள் எப்படியா இருக்கு? முதல்வர் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவங்க அப்பாவோட இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து 3 வருஷம் வந்திருக்குல்ல, அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவர் ஆட்சி காலம் எப்படி இருக்கு? ஆட்சி காலம் நார்மலாக போகுது, அப்படி நார்மலாக சொல்ல முடியாது, நார்மலாக இருக்கு. இப்போ ஸ்டாலின் முதல்வராக வந்து 3 வருஷம் முடிய போகிற தெருவாயில் இருக்கு, அவர் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவர் கொண்டு வந்து திட்டங்கள்லாம்? ஒன்றுமே இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை, அரச மாவையே அரைக்கிறோம், அவ்வளோதான். பெருசாக ஒரு விஷயம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல.